ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயானிக் டூட்டோரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயானிக்கோடைய யுஏ காம்போனன்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஹெச்டிஎம்எல் டேக் எப்படி யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஒரு அலாட் மெசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ அயானிக்கோடைய கண்டன்ட்டில் நம்ம ஹெச்டிஎம்எல் டேக் யூஸ் பண்ணுறோம் ஹச் ஒனுங்கிற ஹச்டிஎம்எல் டேக்குக்குள்ளே வெல்கம் டு கேரளா டூரிசம் அப்படிங்கிறத ஷோ பண்ணி காமிக்க போகிறோம் ஓகேங்களா அது எங்கே ஷோ பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க டேப் ஒன் டாட் ஹச்டிஎம்எல்ல அயானிக் கன்டென்ட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் நமக்கு வியூ ஆகுது வெல்கம் டு கேரளா டூரிசம் அப்படிங்கிற ஹச் ஒன் ஹச்டிஎம்எல் டேக்கில் யூஸ் பண்ணது நமக்கு அயானிக் கண்டென்ட்டில் நமக்கு வியூ ஆகுது ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அயானிக் ஃப்ரேம் ஒர்க்கில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹெச்டிஎம்எல் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை நம்மளுடைய ஃபோல்டருக்குள்ளே லோட் பண்ணிக்கணும் அதாவது அசட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டு டிஃபால்ட் ஃபோல்ட்ரு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளுடைய இமேஜை நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டேவும் அசட் இது பார்த்திங்களா அதுக்குள்ளே எல்லா ஃபைல்ஸுமே தேர்ட் பார்ட்டி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எங்கே தான் நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த அசட்குள்ளே தான் லோட் பண்ணியிருக்கணும் அந்த இமேஜுங்கிற டேக்குள்ளே இமேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் இமேஜ் எஸ்ஆர்சி யூஸ் பண்ணி தான் நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம் ஓகே இப்போ நமக்கு ரன் ஆகுது ஹெச் ஒன் டேக்கு நெக்ஸ்ட்டு இமேஜ் டேக்கு ரன் ஆகுது இமேஜ் எஸ்ஆர்சிக்குள்ளே அதோடைய பாத்தை நம்ம காமிச்சிருக்கோம் ஓகே இப்போ ஒரு பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அயானிக் ரோக்குள்ள ஒரு காலம் நம்ம டைரெக்டாகவே கிரியேட் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம அயானிக் ரோ காலம்லாம் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அயானிக் ரோ அயானிக் காலத்துக்குள்ளே ஒரு அயான் பட்டன் ஒன்று வைக்கிறோம் இது அயானிக்கோட கண்ட்ரோல் இமேஜ் ஹச் ஒன்னுங்கிறது ஹஸ்டிஎம்மலோடைய அட்டாகு அயான் பட்டன் அப்படிங்கிறது நம்ம அயானிக்கோட கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு லாகின்ட்டு டிஃபால்ட்டாக ஸ்டைல்ஸ் இருக்கும் கலர் பட்டனுடைய கலர் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கலர் ஈக்குவல் டு ப்ரைமரின்னு செட் பண்ணுறோம் ப்ரைமரி செகண்டரி இல்லை நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ப்ரைமரி அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணிணா நமக்கு லாகின் ஒரு பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சி அது ப்ரைமரி கலர் ப்ளூ கலரில் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இந்த பட்டனை நம்ம அலைன் பண்ண முடியும் டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து ரைட்டு லெஃப்ட்டு சென்டர் எங்கேனாலும் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு ஸ்டைலுங்கிற இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் டெக்ஸ்ட் அலைன் ரைட் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் ரைட் வச்சு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம் நமக்கு லாகின் அப்படிங்கிறது ரைட் சைடில் வியூ ஆகுது இதே மாதிரி லெஃப்ட் சைடு சென்டர் எங்களால் நம்மளால் வியூ பண்ண முடியும் அதுக்காண்டி தான் இந்த அயான் ரோ அயான் காலம்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் சென்டர் இப்போ அலைன்மெண்ட் வந்து சென்டரில் வச்சுருக்கோம் ஓகே நமக்கு வியூ ஆகுது சென்டரில் வியூவாகுது ரைட் இதே மாதிரி இன்னொரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே இதுக்கு சைன் அப் நேம் வச்சுக்கிறோம் சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் ஓகே லாகின் சைன் அப்னு ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு அயானிக்கில் அயான் பட்டன் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம் ஓகே இதில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஆங்கிலரில் யூஸ் பண்ண மாதிரி தான் கிளிக் ஈக்குவல் டு சப்மிட் ஆஃப் கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்போ டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் டேப் ஒன் டாட் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் போய் அந்த சப்மிட்டுக்கு நம்ம கோடிங் எழுதுணும் ஓகே இதுதான் டாப் ஸ்கிரிப்ட் ஃபைலு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலு டைப் ஸ்கிரிப்டில் கிளாஸுக்குள்ளே சப்மிட்டுக்கு கோடிங் எழுதுறோம் என்னது ஒரு அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஐ அயானிக்கில் யுஏ காம்பனன்ட்ஸில் அலர்ட் மெசேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு அலர்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணியாச்சு அலாட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இது அயானிக்கோட டாக்குமெண்டேஷனில் எல்லா கோடிங்குமே ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரெசெண்ட் அலாட் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே தான் ஒரு அலர்ட் மெசேஜ் யூஸ் பண்ணுறோம் அங்கே எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் திஸ் டாட் ப்ரெசன்ட் அலாட் ஆஃப் அப்படிங்கிறது கால் பண்ணியிருக்கிறோம் அந்த மெத்தட் இங்கே ஓகே எப்போ சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே இப்போ லாகின்ங்கிற ஒரு பட்டனில் தான் அது எழுதியிருக்கிறோம் இப்போ லாகினை கிளிக் பண்ணணும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் ஓகே அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அப்படின்னு டிஸ்பிளே இருக்குது இதே மெசேஜை சைன் அப்லேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரி லாகின்ல யூஸ் பண்ணுறோம் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் காமிக்கு இதுக்கு முன்னாடி சைன் அப்பில் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ லாகின்ல யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அலர்ட் மெசேஜில் ஒரே ஒரு பட்டன் ஆப்ஷன் மட்டும் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ மல்டிபிள் பட்டன் ஆப்ஷன்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்குறோம் அதை சைன் அப்பில் யூஸ் பண்ணுறோம் மல்டிபிள் பட்டன் ஆப்ஷன்ஸு ஓகே கேன்சல் டெலிட் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அலர்ட் மெசேஜில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு பட்டன் ஆப்ஷன் ஓகே மட்டும் நம்மளால் கிளிக் பண்ண முடிஞ்சு இப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சப்மிட் ஒன் ஆஃப்னு எழுதுகிறேன் ஆல்ரெடி சப்மிட்ன்ற மெத்தடு யூஸ் பண்ணியாச்சு இப்போ சப்மிட் ஒன் ஆஃப்னு எழுதுகிறேன் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம் ஹச்டிஎம்எல் ஸ்டைப் ஸ்கிரிப்ட் பேஜில் யூஸ் பண்ணுறோம் ஓகே இதுக்கு முன்னாடி பட்டன் வந்து ஓகே மட்டும் இருந்துச்சு இப்போ மல்டிபிள் பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு சேம் கோடிங் தான் அந்த பட்டனில் மட்டும் இங்கே ஓகே இருந்ததில் இங்கே மூணு மூணு லைன் யூஸ் பண்ணியிருக்கோம் நியூ கேன்சல் டெலிட் அப்படின்னு மூணு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இங்கே ஓகே இப்போ இந்த சப்மிட் ஒன்றில் என்ன கால் பண்ணுறோம் திஸ் டாட் ப்ரெசண்ட் அலர்ட் மல்டிபிள் பட்டன்ஸை நம்ம கால் பண்ணுறோம் ரெண்டு அலர்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று ப்ரெசன்ட் அலர்ட்டு இன்னொன்று மல்டிபிள் அலர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே இப்போ பேஜை ரன் பண்ணுறோம் லாகின் கொடுத்தா சிங்கிள் பட்டன் மட்டும் வியூவாகுது இப்போ சைன் அப் கொடுக்குறோம் மல்டிபிள் பட்டன் நமக்கு வியூ ஆகுது நியூ கேன்சல் டெலிட் ஓகேங்களா ஓகே இப்படி தான் நம்ம பட்டனும் இமேஜும் அயானிக் ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் அயானிக்கோடைய ஃபார்ம்ஸை பற்றி பார்ப்போம் ஓகே ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ